வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனல் என்னென்ன மாதிரி வீடியோஸ்லாம் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல் டுட்டோரியல், வீட்லேயே செய்யக்கூடிய ஸ்கின் கேர் அண்ட் ஹோம் கேர் ப்ராடக்ட், அது இல்லாமல் நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து எப்படிலாம் வந்து சாரீ வந்து ட்ராப் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன சின்ன டெக்னிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்து சொல்லுவேன். இதெல்லாம் விட நிறைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து என்ன மாதிரியான ஸ்டைல் உங்ககிட்ட காட்ட போகிறேன்னா, ஆக்சுவலாக இது நான் ஒரு வேறு மாதிரி ஸ்டைல் வந்து ட்ரை பண்ணலாம்னு நினச்சேன். பட் லெஹங்கா ஸ்டைல் வந்து ட்ரை பண்ணலாம்னு நினச்சேன். பட் அதுக்கு வந்து என்கிட்ட வந்து லெஹங்கா ஸ்டைல் வந்து ஸ்கர்ட் இல்லை, ஓகேவா? ஸோ வந்து இது மாதிரி வந்து லாங் சுடிதான் இருந்து, ஸோ இதை வச்சு நம்ம ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண மாதிரி ட்ரை பண்ணும்போது வந்த லுக் தான் இது. இது மாதிரி லுக் இந்த லுக் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட இது மாதிரி ஒரு லாங் ஃப்ராகோ லாங் சுடியோ இருந்தால் மட்டும் போதும். நான் வந்து சின்னதாக வந்து ஸ்லீவ்ஸ் என்கிட்ட வந்து ஷார்ட் ஸ்லீவ்ஸ் தான் இருக்குது இந்த ட்ரெஸ்ஸில். உங்ககிட்ட வந்து 3/4 ஸ்லீவ் இருந்து அது இன்னும் கொஞ்சம் டிசைன்டாக ஒர்க்காக இருந்தால் இந்த லுக் வந்து இன்னுமே வந்து உங்களுக்கு அழகாக கொடுக்கும். ஓகே, இதை நம்ம எப்படி வந்து கட்டுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வந்து நம்ம மேலே வந்து ஃபஸ்ட்டு பட்டை தான் வைக்க போகிறோம். அந்த பட்டை வைக்கிறதுக்கும் இது மாதிரி வந்து ப்ளீட் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு, எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி 1/1 வந்து ப்ளீட் வைக்காமல் சைட் பை சைடாக நம்ம வந்து ப்ளீட் வச்சுக்க போகிறோம். அதை வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து இப்படி வரணும், இப்படிதான் வரும். நீங்கள் அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளீட் வந்து இந்த பொசிஷனில் தான் வந்து உங்களுக்கு வரும். இது வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து அந்த ப்ளீட்லாம் கலையாத அளவுக்கு பின் போட்டு அதை லாக் பண்ணிக்கிறோம். இப்போ லாக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த பட்டையெல்லாம் வந்து கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணிவிட்டு பின்னாடி எந்த அளவுக்கு வந்து லென்த்து ஹைட்டு உங்களுக்கு வேணுமோ அந்தளவு வந்து வச்சு பார்த்துங்க. இந்த லுக்குக்கு வந்து நீங்கள் எந்தளவு வந்து இந்த ட்ரெஸ் போடுறீங்களோ அந்தளவுக்கு வந்து கீழே அந்த ட்ரெஸ்ஸோட எண்டு வரையும் உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து அந்த பட்டை வந்து இறங்குச்சுனா தான், முந்தி இறங்குச்சுனா தான் பார்க்க வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்தளவு வச்சுக்கிட்டு அந்த ஷோல்டர் பார்த்தோம் இல்லையா, ஹைட் செக் பண்ணலையே, அந்த இடத்துல வந்து பின் போட்டு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு சுடியோடு வச்சு நான் வந்து பின் பண்ணிட்டேன். நீங்கள் பின் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி வந்து கரெக்டாக இதில் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து கவர் பண்ண போகிறது கிடையாது, ஆஃப் தான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சைடில் கொஞ்சம் தள்ளின மாதிரி நீங்கள் பிடிச்சிட்டு 1/1 நீங்கள் வந்து உங்கள் கை எந்த சைடு இருக்கோ அந்த சைட் பட்டையை வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. அரேஞ்ச் பண்ணும்போது கரெக்டாக வந்து ஒரே லெவலில் வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற இது இருக்கணும். நான் சொல்கிறது புரியுதா? புரியும்னு நினைக்கிறேன். எப்படி சொல்கிறேன்னு, ஒரே லெவலில் வந்து அந்த கேப் இருக்கணும். ஆமாம், இதுதான் ஒரே லெவலில் வந்து அந்த கேப் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, அதே மாதிரி ஒரு நம்ம வந்து ஸ்டார்டிங் பட்டை ஆரம்பிச்சோம் இல்லையா, அந்த பட்டியும் நம்ம லாஸ்ட்டில் முடித்த பட்டியும் வந்து என்ன ஆயிருக்குன்னா ஜாயிண்ட் ஆகிருக்கணும். ஸோ இது மாதிரி ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து பின் போட்டு அது வந்து லாக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே நம்ம லாக் பண்ணிட்டுனா நம்மளுக்கு வந்து அந்த பட்டை எதுவுமே வந்து கலையாது, பட்டையும் வந்து நகர்ந்து போகாது, நம்ம ட்ரெஸ்லேருந்து வந்து நகர்ந்து போகாது. ஸோ இந்த மாதிரி பின் பண்ணதுக்கு அப்புறமா இது மாதிரி ஒரு பெல்ட்டு, ஆக்சுவலாக இது என் பொண்ணோட பெல்ட், என்கிட்ட அந்த பெல்ட்டு இல்லை. ஸோ வந்து இந்த லுக்குக்கு வந்து இது மாதிரி தேவைப்பட்டுச்சு. நான் என்ன பண்ணேன்னா, அவள் ட்ரெஸ்ஸில் இருந்த பெல்ட் எடுத்து நான் யூஸ் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் எலாஸ்டிக் டைப்பு, ஸோ வந்து எந்த அளவுக்கு வந்து இழுத்தாலும் வரும். அது எலாஸ்டிக் இழுத்து நான் பின்னாடி வந்து ஒரு பின் போட்டு வந்து நகர்ந்து போகாத அளவுக்கு மேட்ச் பண்ணிட்டேன். உங்ககிட்ட வந்து இதை விட கொஞ்சம் ப்ராட் சைஸில் வந்து பெல்ட் இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். இதை விட நல்லாயிருக்கும் நீங்கள் ப்ராடாக வந்து பெல்ட் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ யூஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா, ஃப்ரண்ட்டில் அந்த பெல்ட்டோட அந்த சாரீ வருது இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து நான் பின் பண்ணி லாக் பண்ணுறேன். ஏன்னா வந்து நமக்கு அந்த நம்ம எந்த ஷேப்பில் வந்து அந்த ஃப்ரண்ட்டு பட்டையை வந்து வைக்கிறோமோ அந்த ஷேப்பில் வந்து அது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ அதை பின் பண்ணி நம்ம கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து உள் பட்டை சொருவோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல அந்த இடத்துக்கு வந்துடுறோம். ஸோ வந்துட்டு அங்கே வந்து நம்ம வந்து இப்போ பட்டை வைக்க ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நான் மேலே சொன்ன மாதிரியே தான், நம்ம மேலே எப்படி சின்ன சின்னதாக வந்து குட்டி குட்டியாக வந்து ப்ளீட் வச்சோமோ அதே மாதிரி வந்து கீழேயும் வந்து அந்த எண்ட்லேயும் வந்து குட்டி குட்டியாக வந்து ப்ளீட் வச்சுக்கோங்க.
வைக்கும் போதே ஒன் பை ஒன்னாக இல்லை சைட் பை சைடாக வந்து வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இது மாதிரி உதிரிட்டு அந்த பிடியை வந்து நீ கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா பின்பக்கமாக எடுத்துக்கிட்டு நம்ம ஃப்ரண்டில் எடுத்துகிட்டு வரோம். அந்த பட்டை எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம அந்த பட்டையில் வந்து மறக்காமல் வந்து பின் பண்ணிக்கணும். நம்ம எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடியே வந்து அதை பின் பண்ணிக்கங்க. பின் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வாங்க. அதை எடுத்துக்கிட்டு வந்து இப்போ நம்ம வந்து அந்த பெல்ட்டுக்கிட்ட வந்து பின் பண்ண போகிறோம். ஆனால் பின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய விஷயம், இந்த மேல் பட்டை வருது இல்லையா, மேலே நம்ம பட்டை வச்சுருக்கலாம், அந்த பட்டையிலேருந்து வர துணி வந்து மேலே வர மாதிரி வச்சு நம்ம வந்து அதை பின் பண்ணிக்கணும். ஸோ பின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹைட்டு வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கீழே வந்து பெறலாத அளவுக்கு நம்ம அந்த ஃப்ராகோ இல்லை கவுனோ அந்த அளவுக்கு வந்து ஹைட்டு வந்து நீங்கள் வச்சு பின் பண்ணிங்க. பின் பண்ணிவிட்டு பெல்ட்டை வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம சைடில் வந்து இப்படி தான் எடுப்போம் அந்த கிளாத்தை. ஸோ எடுக்கும்போது நான் சொன்னேன் இல்லையா, மேலே வர மாதிரி எடுத்து பின் பண்ணுங்கன்ட்டு. இப்படி தான் நம்மளுக்கு வரணும், அது வரும்போது இந்த ஷேப் வந்து இப்படி தான் வந்து வரணும். ஸோ அது மாதிரி நீங்கள் கரெக்டாக நீங்கள் திருப்பி வந்து பின்னை வந்து பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து உள்டாக வந்துடும். ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து வச்சு பின் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ரெண்டு சைடும் நம்மளுக்கு வந்து இப்படி வருது துணி வந்து ரெண்டு சைடு நம்மளுக்கு இப்படி கிடைக்கும். ஸோ அதை என்ன பண்ண போகிறோம்னா, பின்னாடி வந்து நம்ம ஹிப் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பின்னாடி வந்து கிளாத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து நாட் போட போகிறோம். நாட் போட்டு வந்து டைட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது நாட் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நம்மளே பின்னாடி நாட் போடுறதுக்கு. உங்களுக்கு யாராவது ஹெல்ப்புக்கு இருந்தனா தாராளமாக வந்து அவங்கள போட்டு விட சொல்லுங்கள். அப்படி இல்லை வந்து நம்மளே போட்டுக்கலாம், வேறு வழி கிடையாது. ஸோ இப்போ நான் வந்து நாட் போட்டு முடிச்சிடுறேன். நம்ம நாட் போட்டதுக்கு அப்புறமா நமக்கு வந்து என்ன ஆகுனா, பின்னாடி வந்து அந்த துணி வந்து தொங்கும். ஸோ அதுக்கு முன்னாடி ஃப்ரண்டில் நம்மளுக்கு வந்து வியூ லுக் இப்படி தான் இருக்கும் பாருங்க. இதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பின்னாடி விட்டோம் இல்லையா, அந்த நாட் போட்டு விட்டதுல வந்து மீதி வந்து பேலன்ஸ் இருக்கும் அந்த துணி. அந்த துணி என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி இந்த ஒரு சைடை வந்து பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக அதில் ஆஃப் பின்னாடி வந்து முதுகில் வந்து ஆஃபில் வந்து அதை வந்து இது மாதிரி டக் பண்ணிவிடுங்க. டக் பண்ணிவிட்டு இந்த சைடில் வர துணியை இது மாதிரி குட்டி குட்டியாக வந்து ப்ளீட் எடுத்துக்கணும். எடுக்கும் போது இந்த சைட் பார்த்த மாதிரி நான் எந்த பக்கம் வந்து சைடை எடுக்கிறனோ ப்ளீட் மடிக்கிறனோ அந்த சைடே வந்து ப்ளீட் வந்து மடிச்சுக்குங்க. மடிச்சுக்கிட்டு அப்படியே பின்னாடி எடுத்துக்கிட்டு போயிட்டு நம்ம அதை டக் பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு வந்து தெரியாது. இது மாதிரி கிளாத்லாம் வந்து கொஞ்சம் உள்ளே அடக்குன மாதிரி வச்சு நம்ம வந்து இன் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சைடு மட்டும்தான் இப்போ நான் இன் பண்ணுறேன். இப்போது எப்படி நம்ம வந்து இன் பண்ணமோ அதே மாதிரி அந்த சைடும் வந்து துணியை வந்து ப்ளீட் குட்டி குட்டியாக வச்சு நம்ம வந்து டக் பண்ணிக்க வேண்டியதுதான். அதே மாதிரி உள்ளே வந்து தேவையில்லாத வெளியே எக்ஸ்ட்ரா வர கிளாத்லாம் வந்து உள்ளே வச்சு வந்து நம்ம டக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அங்கே ஒரு வந்து சேஃப்டி பின் போட்டுக்கங்க. அப்போ தான் வந்து அது ரிமூவ் ஆகாத இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் என்னென்னா இது மாதிரி கொஞ்சம் கலைஞ்ச மாதிரி வந்து தெரியுது இல்லையா. ஸோ நம்ம வந்து அப்படியே பின் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் வந்து உப்புனாப்பில் இருக்கும் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த பட்டை வந்து கலையாமல் கீழே வந்து அந்த ப்ளீட் வந்து நேராக வர்றதுக்கும் என்ன பண்ண போறோம்னா, அதை வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து வச்சு இது மாதிரி பட்டையை வந்து அழுத்தி நம்ம ஆல்ரெடி ஃப்ரண்டில் பட்டை தொங்க விட்டுருக்கோம் இல்லையா, அது கூட வந்து பின் பண்ணிட்டுனா நம்மளுக்கு வந்து கரெக்டாக சூப்பராக பர்ஃபெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டைல் வந்து வந்துடும். ஓகே, ஃபைனல் லுக் வந்து வந்துடுச்சு. இந்த லுக் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. நான் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு ஸ்டைலில் வந்து உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.